ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் மின்ஸாக நம்ம சேனலுக்கு உங்கள் என்னுடைய வர நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கேரியர் செட் பண்ணுறக்காக கவுன்சிலிங் சொந்தமாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகுது அப்படினு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கரைப் பண்ணால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க வந்து என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபெட்அப் ஆக ஆரமிச்சிட்டாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் டென் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் ஒரு காஸ்ட்டுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கிற ஆனால் இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அது ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு மட்டும் என்ன பண்ணிக்காங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணிக்கணும் இட ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க சரியா அப்படிங்கிறப்ப எல்லாமே அதாவது இட ஒதுக்கீடு போகிறதுக்கு அப்போ போனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய குழப்பம் என்னென்னா யார் யாருக்கு என்னென்ன சீட் இருக்குது எவ்வளோ சீட் இருக்குது எங்களுக்கு இடம் கிடைக்குமா கிடைக்காதா அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ண பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்துக்கிட்ட என்ன ஆகிட்டு இருக்குதுன்னா வந்து போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க கவுன்சிலிங் வந்து எத்தனை ரவுண்டு போகுது லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரவுண்ட் நடந்துச்சு இந்த வருஷம் வந்து எத்தனை ரவுண்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டோட்டலாக எத்தனை சீட்டு தான் இருக்குது இன்ஜினியரிங் சீட்ஸ் வந்து டோட்டலாக எத்தனை சீட்ஸ் தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா டவுட் வந்து நிறையா பசங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது இதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எந்த மாணவர்களும் என்ன பண்ண வேணாம் பயப்பட வேணாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க ஒரு அசூரன்ஸ் கொடுக்குறாங்க அதாவது இன்றைக்கி வந்துருக்க அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை மாணவர்கள் அப்ளை உங்களுக்குரிய சீட்ஸுக்கு வந்து எந்த எந்தவித அதாவது நல்லா படிக்கிற பசங்க நல்லா கட் ஆஃப் எடுத்த பசங்களுக்கு எந்தவித அச்சமும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் உங்களுக்குரிய சீட்ஸ் வந்து உங்களுக்குரிய காலேஜில் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகளுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா புதுசாக ஒரு ப்ராஸ்பெக்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ரெடி பண்ணிட்டுருக்காங்க அது கூடிய விரைவில் அதாவது வந்து இந்த இபுக்கில் எடுத்துட்டு வரக்கு முன்னாடியே இவங்க வந்து இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக அவங்களுக்கு வந்து இந்தந்த காலேஜில் இவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்னு தெளிவாக நாங்கள் என்ன பண்ணிடுவோம் இத்தனை சீட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு தெளிவாக நாங்களுக்கு வந்து வந்து என்ன பண்ணிடுவோம்னா புதுசாக உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கணும் ஒரு ப்ராஸ்பெக்டர் வந்து நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அது உங்களுக்கு கிடைச்சிடும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை யாரும் குழப்பம் வேணாம் அதாவது எனக்கு வந்து சீட்டு கிடைக்குமா சீட்டு கிடைக்காதா அப்படின்னு யாரும் பயப்பட வேணாம் நீங்கள் என்ன பண்ணுங்க கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய கட் ஆஃபுக்கு என்ன காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்னு அதே மாதிரி இந்த வருஷம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்தெந்த காலேஜ் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறாங்களோ அந்த காலேஜோட தரத்தை வந்து நாங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுவோம் ஏன்னால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மத்தியில் இன்ஜினியரிங்க்கு ஒரு நல்ல மதிப்பு வந்து திரும்பவும் கிடச்சிருக்கு இதை நாங்கள் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே வரதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் சொல்லி பார்த்தோம்னா அந்த கல்லூரியோட தரத்தை நாங்கள் என்ன பண்ணுறோம் கண்டிப்பாக நிர்ணயம் செஞ்சு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா உங்களுக்குரிய தேவைகள் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம எந்த காலேஜ் வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க கொடுக்குறதுக்கு வந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா ரெடியாக இருக்கிறாங்க பார்க்கலாம் வரக்கூடிய அறிவிப்பு வந்து ஒரு நல்ல அறிவிப்பாக வரும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த குழப்பங்கள் யார் யாருக்கு எவ்வளோ சீட்ஸ் சீட்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னும் நமக்கு என்ன கன்ஃபார்ம் ஆகலை ஏன்னா இவ்வளோ செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன பண்ணால் உள்ள ஒதுக்கிட்டு கொடுத்துட்டாங்க எம்பிசியில் டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உள் உள்ள ஒதுக்கிட்டு கொடுத்துட்டாங்க இதெல்லாம் போக எவ்வளோ சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அது மட்டும் இல்லாமல் எல்லா காலேஜ்லேயும் நம்ம என்ன பண்ண முடியாது எல்லா சீட்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வேறு இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் கூடிய விரைவில் ஒரு நல்ல ஆன்சர் கிடச்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இன்றைக்கி வந்திருக்க அறிவிப்பு வந்து இது வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு சொல்லிங்கனா ஒரு முக்கியமான அறிவிப்பாக இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்டில் பார்க்கலாம் அதுவரை உங்களுக்கு நடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ